ஐந்தாவது துறை நகர்ப்புற வளர்ச்சி எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள 36 லட்சம் வீடுகளுக்கு புதிதாக குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப் போகிறோம் இதன் மூலம் குடிநீர் இணைப்பு பெற்ற நகர்ப்புற வீடுகளின் அளவு 35 விழுக்காட்டிலிருந்து 75 விழுக்காடாக உயரும் அனைத்து நகர்ப்புற பகுதிகளிலும் திடக்கழிவு மேலாண்மை அமைப்பு ஏற்படுத்தப்படும் குடிசை பகுதிகளில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு புதிதாக 9.75 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர உள்ளோம் இதன் மூலம் குடிசை வாழ் மக்களின் அளவு 16.6 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காட்டிற்கு கீழாக குறைக்கப்படும் நாட்டின் தலைசிறந்த 50 மாநகரங்களின் பட்டியலில் தற்போது 11 மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளன 2031க்குள்ள இந்த பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து 15 மாநகரங்களை இடம்பெற வைப்போம் அடுத்த துறை ஊரக உட்கட்டமைப்பு உயர்தர ஊரக கட்டமைப்பு உயர்ந்த வாழ்க்கை தரம் தமிழ்நாட்டினுடைய ஊரக பகுதிகளில் இப்போது 57 விழுக்காடு கான்கிரீட் வீடுகள் உள்ளன நாம் அடுத்த 10 ஆண்டுகளில் 20 லட்சம் கான்கிரீட் வீடுகளை புதிதாக கட்டித்தந்து இதனை 85 விழுக்காடாக உயர்த்த இருக்கிறோம் கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கும் பெரும் பணியை 10 ஆண்டுகளில் நிறைவேற்றி காட்டுவோம் எந்த வானிலைக்கும் அசைந்து கொடுக்காத தரமான சாலை இணைப்புகளையும் வடிகால் அமைப்புகளையும் ஊரக பகுதிகளில் கட்டமைப்போம் எல்லா கிராமங்களிலும் அகன்ற அலைக்கற்ற இணைய வசதி பிராட்பேண்ட் ஏற்படுத்தி தர உள்ளோம் 10 ஆண்டுகளுக்குள் குறைந்தது தமிழகத்தின் 50 விழுக்காடு கிராமங்களில் திடக்கழிவு மேலாண்மை அமைப்பினை செயல்படுத்தி காட்டுவோம் நிறைவாக சமூக நீதி நாளைக்கு மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி மகளிருக்கு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் என்னென்ன சாதனைகள் எல்லாம் செய்யப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் மகளிருடைய முன்னேற்றத்திற்காக சொத்துல பெண்களுக்கு சம உரிமை வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 30%, உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு ஆரம்ப பள்ளிக்கூடங்களை கட்டாயமாக பெண்களைத்தான் ஆசிரியராக நியமிக்கணும் சட்டம் ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம்னா அந்த திருமணத்திற்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான திட்டம் இந்தியாவில் முதல் முதலாக கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் அது கொண்டு வரப்பட்டுச்சு எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி மகளிர் சுய உதவி குழு திட்டம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் சொல்றேன் நல்லா கவனிங்க மகளிருக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவிக்க போறேன் தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம் ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறும் அனைத்து குடும்பங்களும் இதனால் பயனடையும் இதனால ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறக்கூடிய அனைத்து குடும்பங்களும் நிச்சயமாக பயனடையும் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான கல்வி உதவித்தொகையானது தற்போது உள்ளதை விட 2 மடங்கு உயர்த்தி வழங்கப்படும் மனித கழிவுகளை மனிதரை அகற்றக்கூடிய இழிவு முற்றிலுமாக ஒழிக்கப்படும் முழுவதும் தொழில்நுட்ப இயந்திரங்களை இனி இப்பணிக்காக பயன்படுத்தப்படும் இதுதான் என்னுடைய தொலைநோக்கு திட்டங்கள் இவை அனைத்தும் 10 ஆண்டு திட்டமாக படிப்படியாக செயல்படுத்தப்படும் 2031க்குள் நிறைவேற்றப்படும் இவை தனிப்பட்ட MK Stalinன் திட்டங்கள் மட்டுமல்ல இந்த திடல்ல திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளுடைய திட்டம் மட்டுமல்ல இவைதான் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களின் திட்டங்களாக மாற வேண்டும்
பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல் முதல்ல முதலமைச்சர் ஆனப்போ சொன்ன வரிகள் என்னுடைய நினைவுக்கு வருது. எல்லா எண்ணங்களும் ஒரு அடிப்படையான லட்சியத்தையே சுற்றி வட்டமிடுகின்றன. மக்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும் என்ற லட்சியம், லட்சியம் மிகப்பெரியது. நான் மிக சாமானியன், ஆனால் உங்கள் தோழன். ஆகவே என்னுடைய திறமையை நம்பி அல்ல, உங்கள் எல்லோருடைய திறமையை நம்பி இந்த பணியில் ஈடுபடுகிறேன் என்றார் அண்ணா அவர்கள். அதேபோல உங்கள் மீது நம்பிக்கை வச்சு இந்த உறுதிமொழியை நான் எடுத்துக் கொள்கிறேன். கோடிக்கணக்கான மக்களின் ஆதரவோடு நாம் அமைக்கும் ஆட்சியானது இவற்றை நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியாக அது அமையும். 7 கோடி மக்களின் இதயங்களை வெல்வதன் மூலமாக இந்த 7 தொலைநோக்கு திட்டங்களை நம்மால் செயல்படுத்தி காட்ட முடியும். கழக ஆட்சி என்பது தனிப்பட்ட ஒரு கட்சியின் ஆட்சியாக இல்லாமல் ஒரு இனத்தின் ஆட்சியாக அமையும். தனிப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தின் கொள்கையாக மட்டும் இல்லாமல் இந்த மனித சமுதாயத்தின் உயர்ந்த லட்சியங்களை அடையக்கூடிய ஆட்சியாக அமையும். நாம் கொள்கைக்கு சொந்தக்காரர்கள். அந்த கொள்கையை செயல்படுத்துகிற கடமை நமக்குத்தான் இருக்கு. அந்த கடமையை நாம் தான் செய்தாக வேண்டும். நம்மை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. நம்மை விட்டால் யாராலும் செய்ய முடியாது. தந்தை பெரியாரின் கனவுகளை, அறிஞர் அண்ணாவின் கனவுகளை, முத்தமிழறிஞர் கலைஞருடைய கனவுகளை செயல்படுத்தும் கடமை எனக்கு இருக்கிறது. நம்மால் முடியும், நம்மால் மட்டும்தான் முடியும். வீழ்ச்சியுற்ற தமிழகத்தை எழுச்சி பெற வைப்போம். இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கின்றன, 2 மாதங்கள் தான். பறந்து விரிந்த இந்த தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த ஆதரவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அரசு அமையப்போகிறது. அப்படி அமைகிற அரசு தனிப்பட்ட ஸ்டாலினின் அரசாங்கம் அல்ல, அது நம் அனைவருடைய அரசாங்கமாக இருக்கும். இதுக்கான உறுதிமொழியை இந்த தமிழ் சமுதாயத்தின் முன்னால் நாம் அனைவரும் சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொள்ளலாமா? கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. உறுதிமொழி எடுக்க எழுந்து நில்லுங்க. நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்க. அனைத்து உரிமைகளையும் கொண்டதாக, சவுண்டு கேட்கல, அனைத்து உரிமைகளையும் கொண்டதாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவோம். மக்களை பிளவுபடுத்தும் எவரையும் கூட்டாக எதிர்நின்று தோற்கடிப்போம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசை நடத்தி காட்டுவோம். சட்டம் ஒழுங்கை உறுதியோடு காப்பாற்றுவோம். சட்ட மீறல்களையும் குற்றச்சம்பவங்களையும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். அமைதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைப்போம். 100% வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுப்போம். இந்த உறுதிமொழிகளை என்னாலும் காப்போம். அனைவரும் அமருங்கள். நன்றி. தமிழ் பெருங்குடி மக்களுக்கு, தமிழ் பெருங்குடி மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, மு.க. ஸ்டாலினாகிய நான், உங்களில் ஒருவனாகிய இந்த மு.க. ஸ்டாலினாகிய நான் உங்களுக்கு அளித்த வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்ற முழுமையாக உறுதியளிக்கிறேன். நிச்சயம் நிறைவேற்றுவேன். இந்த உறுதிமொழியை தமிழ்நாட்டு மக்களோட இதயங்களை ஏற்றி வைக்க வேண்டிய பெரும் பொறுப்பை உங்கள் தோள்களை நான் ஏற்றி வைக்கிறேன். ஒளிமயமான எதிர்காலத்தை அமைப்பதற்காக பல்வேறு தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டங்களை மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார், திமுக தலைவர் அறிவித்துள்ளார், திமுக அறிவித்துள்ளது என்பதை தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களில் நீங்கள் விதைக்க வேண்டும். இன்று மார்ச் 7
தேர்தல் தேதி ஏப்ரல் 6. இடைப்பட்ட ஒரு மாத காலத்திற்குள் கோடிக்கணக்கான தமிழ் மக்களை இதயங்களுக்கு இதனை நாம் கொண்டு போய் சேர்த்து விட்டோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது. வீடு வீடாக செல்லுங்கள், வீதி வீதியாக செல்லுங்கள், கூட்டம் கூட்டமாக செல்லுங்கள், தனியாக சென்றும் சந்தியுங்கள். தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு தீட்டப்பட்ட இந்த 7 திட்டங்களை பற்றி நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை மனசுல வச்சு வாக்களியுங்கள் என்று சொல்லுங்கள் வாக்காளர் இடத்துல. இது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல, பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். முன்னேற்ற பாதையை நோக்கி நாம் அழைத்துச் செல்வதற்கான தேர்தலாக இதை கருதணும். நாம் எடுத்துள்ள உறுதிமொழிங்கிறது 5 ஆண்டுகளுக்கு மட்டுமல்ல 10 ஆண்டுகளுக்கு சேர்த்து நான் சொல்லியிருக்கிறேன். இதனை மட்டும் செய்வோம் என்று முடிவு செஞ்சா இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வரும் 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, தொடர்ந்து காலந்தோறும் தொடர்ந்தால் மட்டும்தான் இந்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியும். எனவே அதிமுக ஆட்சியை மாற்றுவதற்காக மட்டுமே வாக்களிக்க போகக்கூடிய தேர்தல் அல்ல இது. இனி தமிழகத்தில் என்னாலும் திமுக ஆட்சி தான் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு வாக்களிக்க வேண்டிய தேர்தல் இது. அத்தகைய ஜனநாயக போர்க்களத்தில் நாம் மட்டுமல்ல நம்மோடு பல்வேறு அரசியல் கட்சிகள் தோல் கொடுக்க முன்வந்திருக்கிறது. அவர்கள் தேர்தல் நேரத்து தோழமைகள் அல்ல, தொடர்ந்து நம்மோடு அனைத்து போராட்டங்களிலும் தோல் கொடுத்தவர்கள். ஜனநாயகம் காக்க, மக்கள் உரிமைகளுக்காக ஊழலை எதிர்த்து நாம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் பங்கெடுத்தவர்கள் அவர்கள். அத்தகைய அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் களத்திலும் தோழமையோடு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து பெரும்பாலும் பங்கிடும்போது இறுதி கட்டத்தை அடைந்திருச்சு. அடுத்தடுத்து கழக வேட்பாளர் பட்டியல் தேர்தல் அறிக்கை வெளியிடவிருக்கிறோம். அதன் பிறகு என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நான் தொடங்கவிருக்கிறேன். இதோ இன்று முதல் அதிமுக ஆட்சி முடிவதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டுச்சு. இன்னும் 30 நாள்ல அதிமுக ஆட்சிக்கான முற்றுப்புள்ளி வைக்க தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டதா? தொடங்கிடுச்சா? கவுண்ட் டவுன் தொடங்கிடுச்சா? கவுண்ட் டவுன் தொடங்கிடுச்சா? அதிமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், திமுக ஆட்சிக்கு தொடக்கப்புள்ளி வைப்போம். கழக அரசு மலரட்டும், உங்கள் கவலைகள் யாவும் தீரட்டும், தமிழர்களின் வாழ்வு செழிக்கட்டும். விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். நண்பர்களே, நான் நம்முடைய தலைவர் கலைஞர் மறைந்து விட்டார் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அவருடைய மடியில் 53 ஆண்டுகளும் இருந்தார். இதோ கலைஞர் தளபதி வழியில் இருக்கிறார் என்பதை, மூத்தவன் என்ற முறையிலே அவரை கலைஞர் நிலையிலிருந்து என்னாலும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ் பண்பாட்டை பெருமையை பாதுகாக்க. தாராருமா 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 ஸ்டாலின் தவறலே.